நம்ம வாழ்க்கையில ரெண்டு விஷயத்தை மட்டும் தாங்க நம்மளால தீர்மானம் செய்ய முடியாது. ஒன்னு பிறப்பு, இன்னொன்னு இறப்பு. இங்க ஒரு பெண்மணி தன் குழந்தைய பிரசவத்துல எடுக்கிறதுக்கு போற வழியிலேயே பாத்தீங்கன்னா, அதாவது ஹாஸ்பிட்டலோட ஹால் வேலையே அந்த குழந்தை பிறந்துட்டு இருக்கு. அந்த சம்பவத்தை பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. அமெரிக்கால இருக்கக்கூடிய கேனஸ் பகுதியை சேர்ந்தவங்க தான் ஜெசிகா மற்றும் டிரான்ஸ் அப்படின்ற ஒரு தம்பதியினருங்க. கடந்த ஆண்டு திருமணம் ஆயிருக்கு, இப்ப அவங்க பிரெக்னன்ட் ஆகவும் இருந்திருக்காங்க. 10 மாத காலம் முடிஞ்சும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த வழி ஏற்படவே இல்லை. டேட்டை தாண்டி போது ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டர்ஸ் கிட்ட அவங்க கேட்டிருக்காங்க, இது உங்களுக்கு ரெகுலர் வழி தான், ஆனால் குழந்தை பிறக்கிறதுக்கான அந்த கன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணிடுறாங்க. அந்த 10 மாத காலங்கள் கழிச்சும் பார்த்தீங்கன்னா அவ்வப்போது அவங்களுக்கு சின்ன சின்ன வழி ஏற்பட்டுட்டே இருக்குதே தவிர அந்த கன்ட்ராக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கவே இல்லை. ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மதிய வேளையில் வயிற்று வலி ஏற்பட்டிருக்கு. அந்த வலி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டே இருக்குங்க. நைட்டு 2 மணிக்கு அவங்களுக்கு தெரியுது கண்டிப்பா இது அந்த தருணமா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. அந்த கன்ட்ராக்ஷனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இருக்குல்லங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிக்கும். அந்த குழந்தை தானாவே வெளியில வர ஆரம்பிச்சிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா இது ஒரு சைக்கிள். அந்த சைக்கிள் இது தாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாங்க. ஹாஸ்பிட்டலையும் அவங்க சென்றடைஞ்சிடறாங்க. ஐசியூக்கு போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஹால் வேலை நடக்கும் போதே குழந்தை வெளியே வர ஆரம்பிச்சிருது. அதை பார்த்தீங்கன்னா நம்ம டிரான்ஸ் உடனே தாங்கி பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. உடனே ஒரு பெட்டை எடுத்துட்டு வராங்க. அங்கேயே அங்க கூடிய இருக்க நர்ஸும் பிரசவத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. நர்ஸ் சொல்றாங்க சீக்கிரம் ஒரே புஷ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த குழந்தையும் பெத்தெடுக்கிறாங்க. ஜெசிகாக்கு பார்த்தீங்கன்னா தன் குழந்தை பிறக்கிறத அப்படியே தத்ரூபமா போட்டோ மட்டும் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு ஆசை இருந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா அவங்க கூடிய ஒரு போட்டோகிராஃபரையும் வச்சிருந்திருக்காங்க. அந்த போட்டோகிராஃபர் தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை புகைப்பிடிச்சிருக்காருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வேற நல்ல சொல்ல சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு மித்திரம் சஞ்சு. வணக்கம்.